அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏன் அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று கேட்டிருக்கிறார். அதாவது அல்லாஹு ஜல்லசானவ தால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எவ்விதமான தாய் தந்தையர்கள் இல்லாமல் அவனாக அதை படைத்தான். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபனஃபஹ ஃபீஹி மின் ரூஹி என்று வருகிறது. தன்னுடைய ரூஹிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அதே போன்றுதான் அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற போதும் வல்லத்தி அஹ்சனத் ஃபர்ஜஹா, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபனஃபஹ்னா ஃபீஹா மின் ரூஹினா, நாங்கள் அவருக்கு எங்களுடைய ரூஹிலிருந்து நாங்கள் ஊதினோம் என்று அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பார்சல்னா இலைஹா ரூஹனா, இன்னொரு இடத்தை நாங்கள் எங்களுடைய ரூஹை அனுப்பினோம் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் தாய் தந்தையர்கள் இல்லாமல் பிறந்தார்கள் என்பதற்காகத்தான் ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய ரூஹன் சொல்லி அவர் வந்து ஒரு சிலேடையாக பேசப்பட்டார் என்ற ஒரு விடயத்தை தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அது வந்து தாய் தந்தையர் இல்லாமல், அதாவது தாய் தந்தையர் நாம் சொல்வது தாய் இருக்கிறார், தாய் தந்தை உறவு இல்லாமல், அதாவது ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமாக இருந்தால் தாய் தந்தை உறவு இருக்க வேண்டும், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இருக்க வேண்டும். அந்த இடத்திலே வந்து கணவன் இல்லாமல் பிறந்தார் என்கிற ஒரு விடயத்திற்காகத்தான் அல்லாஹு தஆலா ரூஹுல்லா, அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று இந்த இடத்திலே வந்து சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் வந்து நாங்கள் படைக்கப்படுகிற போது, சாதாரண மனிதர்கள் படைக்கப்படுகிற போது அல்லாஹ் சொல்கிறது வந்து யுருசலுல் மலக்கு, மலக்குமார்கள் அனுப்பப்பட்டு ஃபயன் ஃபஹு ஃபீஹி ரூஹ், அதிலே வந்து ரூஹு ஊதப்படும் என்று சொல்லப்படும். இதற்கும் அதற்கும் இடையில வித்தியாசம் என்னவென்றால், நாங்களும் அந்த ரூஹிலிருந்தான் படைக்கப்படுகிறோம், இருந்தாலும் கூட இது வந்து நேரடியாக இரண்டு பேரும் இப்படி அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா அவர்கள் படைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தார் என்பதற்காகத்தான் இதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா ரூஹுல்லா என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை கொண்டு பயன்படுத்துகிறார் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.